கோவையில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக ஐஎஸ் அமைப்புடன் தொடர்புடைய 100 பேரின் பட்டியலை தயாரித்து அவர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை உக்கடம் அருகே கோட்டைமேட்டில் கடந்த மாதம் 23 அதிகாலை நேரத்தில் காரிலிருந்த எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் கார் வெடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்த ஜமீஷா முபின் என்பவர் உயிரிழந்தார். கார் வெடிப்பு சம்பவம் தற்கொலை படை தாக்குதலாக இருக்கலாம் என்பதால் தேசிய புலனாய்வு முகமையிடம் விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்த ஜமீஷா முபின் ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பில் இருந்தவர் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதேபோன்று ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பில் உள்ள 100 பேரை அடையாளம் கண்டு பட்டியலிட்டுள்ள தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அவர்களின் வீடுகளில் ஆதிரடி சோதனைகளை நடத்தி வருகின்றனர். கோவை உக்கடம் கோட்டைமேடு பகுதியில் சனோஃபர் என்பவரின் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, கொச்சின் ஆகிய பகுதிகளில் இருந்து வந்துள்ள அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னையில் தடை செய்யப்பட்ட ஐஎஸ் உள்ளிட்ட அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாக 18 நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 5 பேர் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை, புதுப்பேட்டை, பெரம்பூர், ஜமாலியா, மன்னடி ஆகிய பகுதிகளில் சோதனை நடைபெற்றது. சென்னை ஓட்டேரியில் தாசமக்கான் அருகே சலாவுதீன் என்பவர் வீட்டிலும் சோதனை நடந்தது. சீர்காழி அருகே திருமுல்லை வாசலில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் இறந்த ஜமீஷா முபின் தங்கையை திருமணம் செய்து கொண்டுள்ள திருப்பூரைச் சேர்ந்த யூசுப் என்பவரிடம் திருப்பூரில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். யூசுப்பை திருப்பூர் தெற்கு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அவருக்கு ஏதேனும் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணைக்கு பின்னர் யூசுப்பை என்ஐஏ அதிகாரிகள் விடுவித்தனர். ஐஎஸ் அமைப்புடன் தொடர்பில் இருப்பவர்கள் 100 பேர் பட்டியலை தயாரித்து அவர்களில் 50 பேரின் வீடுகளில் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.